வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த காணொலியில இந்த யூகேக்குள்ள மைக்ரேட் ஆகி வாராக்கள், அதாவது புலம்பெயர்ந்து வாராக்கள், நீங்க இலங்கை இந்தியாவிலிருந்து வரலாம், அல்லது கனடாவிலிருந்து வரலாம், அல்லது யூரோப்ல இருந்து வரலாம், வேறு வேறு நாடுகள்ல இருந்து வாராக்கள், என்னென்ன விடயங்களை தெரிஞ்சிருக்க வேணும் அல்லது என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டிருக்க வேணும். இதுல நான் இந்த யூகேல ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தையும் மற்றது நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ண விடயங்கள் அடிப்படையில் வச்சுக்கொண்டு முக்கியமாக ஒரு 6 விடயங்களை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர போகிறேன். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல யாராச்சும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் ப்ளீஸ் ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஒருக்க அமர்த்தி விடுங்க. இப்போ காணொலிக்குள்ளே போவோம். இப்போ யூகேக்குள்ளே வாராக்கள் முக்கியமாக என்ன விடயத்தை அறிஞ்சிருக்க வேணும், அதில் என்ன விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வர வேணும்ன்றதை பார்ப்போம். இதில் முதலாவதாக இந்த யூகேக்குள்ள வாராக்கள், அதாவது மூவணி வாராக்கள், இந்த யூகேயில் நீண்ட காலத்து அடிப்படையில் செட்டில் ஆக போகிறீங்களான்னு சொன்னால், முதல்ல நீங்கள் என்ன விசாவில் வாரீங்க, அந்த விசாவை வச்சுக்கொண்டு நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான வழிவகைகள் இருக்குதான்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னு சொன்னால், சில பேருக்கு யூகேக்குள்ளே வந்து செட்டில் ஆகணுமென்ற விருப்பத்தில் தான் வர்றது, ஆனால் அவங்க வார விசா அதுக்கு துணையாக இருக்காது. அதாவது அந்த விசா முடிஞ்ச பிறகு அதை மேற்கொண்டு அடுத்தடுத்த விசாக்களை எடுத்துக்கொண்டு செட்டில்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான அந்த மூலம் வழிமுறை வந்து சரியாக இருக்காதால் அவர்களுக்கு யூகேயில் செட்டில் ஆக இல்லாமல் போயிடுது. அதனால் நீங்கள் யூகேயில் செட்டில் ஆகணும்னு சொன்னால் சரியான பாத்தை தெரிவு செய்ய வேணும். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தா என்ன, ஒர்க் பர்மிட்டில் வந்தா என்ன, அல்லது ஸ்பான்சர்ஷிப் பண்ணி குடும்ப விசாவில் வந்தாலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் அது செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்றதை சரியான விசாவை தேர்ந்தெடுத்து கொண்டு வாரதுதான் உண்மையிலேயே சரியாக இருக்கும். சரியான விசாவை நீங்கள் தேர்ந்து கொண்டு வாரதால நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு ஆகிறதுல எந்த ஒரு சிக்கலும் பெறாது. அதை விடுத்து அடுத்த கட்டம் என்ன செய்கிறது என்று தெரியாமல் ஏதோ ஒரு விசாவை எடுத்துக்கொண்டு யூகேக்குள்ளே வந்தால் காணுமென்னு சொல்லி வாரதால நிறைய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவதாக, யூகேக்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். விசா எடுக்கிறதுக்கு விசா அப்ளிகேஷன் பே பண்ணணும், அப்புறம் என்ஹெச்எஸ்க்கு சர்ச்சார்ஜ் பே பண்ணணும், அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு வேணும், மற்ற சொலிசிட்டாருக்குரிய காசுகள் வேணும். ஸோ அப்படியான செலவுகள் எல்லாம் ஏற்படும். அந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ தான் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் சரியாக போட முடியும். தற்போதைய நிலவரப்படி என்ஹெச்எஸ்க்கான சர்ச்சார்ஜா ஒரு ஆளுக்கு 1 வருஷத்துக்கு 1035 பவுண்ட் இருக்குது. 3 வருஷம்னு சொல்லும்போது 3105 பவுண்ட் வந்து என்ஹெச்எஸ்க்கே நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். மற்றது ஃப்ளைட் டிக்கெட் வந்து 1 வே ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு 400 to 500 பவுண்ட் வரையும் செலவாகும். மற்றது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அது என்ன விசாகிறதுக்கே மாறும், உங்களோட சொலிசிட்டாருடைய ஃபீஸ், அந்த மாதிரியான செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய பட்ஜெட்டை போட்டு நீங்கள் யூகேக்கு வாரதை நீங்கள் பிளான் பண்ணீங்களான்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் யூகேக்கு வரைக்கும் முதல்ல மூன்றாவதாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கோஸ்ட் ஆஃப் லிவிங். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் யூகேக்கு வந்த பிறகு உங்களோட வாழ்க்கை செலவு எவ்வளவு எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க வேணும். அதில் முதல் முக்கியமானது இந்த அக்கமெண்டேஷன், அதாவது வீட்டு வாடகை. நீங்கள் தனியாளாக வரலாம், குடும்பமாக வரலாம், ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாம், அல்லது ஒர்க் பர்மிட்டில் வர்றீங்களா, என்னன்றதை பொறுத்து. இப்போ ஸ்டூடெண்டாக வாராங்கள் வந்து அவுட் ஆஃப் லண்டனில் வேறு வேறு சிட்டிகளில், மான்செஸ்டர், பர்மிங்கம், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரியான சிட்டிகளில் கூட உங்களுக்கு யூனி இருக்கலாம். அப்போ நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகலாம். சில பேருக்கு லண்டனில் வந்து யூனி இருந்தால் லண்டனில் வந்து இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். இப்போ கரண்ட்லி என்ன மாதிரி ரெண்டுகள் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் சிங்கிள் ஆளாக ஸ்டூடெண்டாக வர்றீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் எடுத்து இருக்கிறது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அது ஒரு 400 பவுண்ட்லேருந்து 600 பவுண்ட் வரைக்குமே லண்டனில் வந்து அந்த ரெண்ட் இருக்குது. சாப்பாடு இல்லாமல், அதாவது மீல் இல்லாமல் தனியாக ரூம் மட்டும். இதுவே நீங்கள் ஸ்டூடியோ ஃப்ளாட்ஸ் அல்லது பன் பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் அப்படி அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் 1200 பவுண்ட்லேருந்து 1400 பவுண்ட் வரைக்கும் லண்டனில் இருக்குது. 600 பவுண்ட்லேருந்து 800 பவுண்ட் வரைக்கும் இந்த அவுட் ஆஃப் லண்டனில் மெட்ட சிட்டியில் வந்து ஒரு பெட்ரூம் அல்லது ஸ்டூடியோ ஃப்ளாட்ஸை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே நீங்கள் ஃபேமிலியாக வாரீங்கன்னு சொன்னால் லண்டனுக்குள்ள 2 பெட்ரூம் ஹவுஸோ அல்லது ஃப்ளாட்ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியிருக்குமா இருந்தால் ஒரு 1600லேருந்து 2100 பவுண்ட் வரைக்கும் அந்த ரெண்ட் இருக்கும். இதுவே அவுட் ஆஃப் லண்டனில் மெட்ரோ சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 900 பவுண்ட்ஸ்லேருந்து 1200 பவுண்டுக்குள்ளே ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸோ அல்லது ஃப்ளாட்ஸோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் லண்டனுக்கு நீங்கள் வந்து யூகேக்கு வரைக்கும் முதல் இந்த ரெண்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணணும்னு சொன்னால் சூப்லான்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதான் யூகேயில் வந்து ஃபேமஸ் ஆனது. அல்லது ரைட் மூவ்னு சொல்லியும் இருக்குது. அதில் போய் நீங்கள் வடிவாக உங்களை செக் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரலாம்.
அடுத்தது கோஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து அடுத்தது ஃபுட், அதாவது ஃபுட் அண்ட் க்ரோசரி, அடுத்தது சோஷியல் லைஃப்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் என்றதை பார்ப்போம். ஃபுட் அண்ட் க்ரோசரிக்கு வந்து முந்தைய மாதிரியில் இப்போ எல்லா இடமுமே விலையேறின மாதிரி யூகேலையும் வந்து மிக அதிகமாகி விலைகள் வாசிகள் எல்லாம் ஏறிட்டுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு, ஒரு குடும்பம் மட்டும் சொன்னால் எவ்வளவு அண்ணளவாக வரும் என்றதை இந்த சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் ஆளுன்னு சொன்னால் ஒரு மாதம் வந்து ஒரு 150 pounds சாப்பாடை மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும். வீக்கிக்கு ஒரு 40 pounds இல்லை 30-40 pounds பார்த்தாலுமே அவரேஜாக ஒரு 150 pounds மாதம் சமாளிக்கலாம். இதுவே ரெண்டு பேர் ரெண்டு சொல்லிக்கு ஒரு கப்பல் ரெண்டு சொல்லிக்கலாம், அது கொஞ்சம் குறையும், ஒரு 200 pounds சமாளிக்கக்கூடிய இருக்கும். இதே ஃபேமிலி ரெண்டு சொல்லிக்கலாம், ஒரு 250 ஒரு 350 சமாளிக்கக்கூடிய இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி, அதாவது குழந்தை பிள்ளைகள் இருந்தால் அவைகளுக்கு கூட செலவுகள் வரும். ஸோ இது ஒரு அண்ணளவாக நான் சொல்கிறேன். இதை விட என்ன செலவுகள் ஏற்படும் சொன்னால், இப்போ நாங்கள் வீடுவாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்து கவுன்சில் டேக்ஸ் பே பண்ண போகணும். அது வந்து 125 150 or 200 pounds வரைக்கும் கூட வரும், ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்தது மாதம். அதுக்கு அடுத்ததாக கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, அது வந்து 200 pounds 300 pounds வரும், அது நாங்கள் பாவிக்கிறத பொறுத்து. அது தவிர ஓட்டர் வில், தண்ணி வில் வந்து சில இடங்களில் வந்து பிக்ஸ்டாகவே இருக்கும், இயருக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பினோம், அது ஒரு 600 ஒரு 700 வரும். சில இடங்களில் வந்து பாவிக்கிறத பொறுத்து மீட்டர், அதுக்கு மீட்டர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாறப்படும். அது தவிர வீட்டுக்கு இன்டர்நெட் வேணும், அது வந்து ஒரு 30 pounds அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். இதுகள்லாம் பேசிக்கான விஷயமாக இருக்கும். இது தவிர மேலதிகமாக டிவி எடுத்தால் டிவிக்குரிய லைசன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும், கார் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்குரிய இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து தான் வந்து கொண்டிருக்கும். இது தவிர எங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சோஷியல் லைஃபுக்கு வந்து நாங்கள் ஜிம் போகலாம், அல்லது ஒரு கிளப்பில் போயிட்டு ஒரு கிரிக்கெட் கிளப்பில் சேரலாம், அல்லது ஒரு பேட்மிண்டன் கிளப்பில் சேரலாம், அல்லது ஒரு ரேசிங் கிளப்பில் சேர்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மந்த்லிக்குரிய பேமெண்ட்டுகளை பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு 30 pounds ஸ்விம்மிங்கு போகலாம், ஸோ அது வந்து ஒரு 30 pounds ஒரு 100 pounds வரும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிக்குள்ளே வரும், எங்களுக்கு தேவைன்னா அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த செலவுகளும் இதுக்குள்ளே வரும். ஸோ அடுத்ததாக நாங்கள் நாலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் ஜாப் மார்க்கெட், அதாவது நாங்கள் யூகேக்குள்ள மூவ் பண்ணி வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றதை தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ ஒர்க் விசாவில் வாராக்களுக்கு வேலை ஏற்கனவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் வந்துருவீங்க, அப்போ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடச்சிடும். ஆனால் இங்கே வந்து தான் வேலை எடுக்க வேணும், வேலை தேடி எடுக்க வேணும் என்ற அடிப்படையில் வாராக்கள், இதை முன்கூட்டி அரைஞ்சி வர்றது நல்லது. உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்குரிய ஒர்க் இங்கே இருக்குதா, வேகன்சிஸ் இருக்குதா, அதுக்குரிய பேமெண்ட்டுகள் எல்லாம் எப்படி, அதுக்குரிய தகுதியான பேமெண்ட்டுகள் வந்து யூகேயில் இருக்குதான்றதை தெரிஞ்சு கொண்டு வர்றது நல்ல விஷயம். இதுக்கு நீங்கள் எங்கெங்கே அந்த ஜப் மார்க்கெட்டை வந்து ஜப் வேகன்சிஸை வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம்னு சொன்னால், பேசிக்காக கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயே ஃபைண்ட் த ஜப்னு சொல்லி ஒரு இது செக்ஷன் இருக்குது, அதுலேயே நிறைய ஜப்புகள் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதே மாதிரி சிவில் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது கவர்மெண்ட்டுடைய தான், அதில் போனாலுமே நிறைய வேகன்சிஸ் இருக்கும். இது தவிர இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு நிறைய இருக்குது, இண்டீட், டோட்டல் ஜாப்ஸ், ஸ்ட்ரீட் குளோபல், ஹெய்ஸ், ஸோ அப்படி நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சிபி லைப்ரரி அந்த மாதிரியான வெப்சைட்லாம் இருக்குது, அதில் உங்களோட சிவியை கொடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் போட்டு வேலை எடுக்கக்கூடிய இருக்கும். ஸோ இதை வந்து வேலை எடுக்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். இதை நீங்கள் வரைக்கும் முதலே சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்றதை கண்டுபிடிச்சி வர்றது மிகவும் நல்லதாக இருக்கும், அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறது நல்லது. யூகேக்கு வந்த பிறகு தான் நீங்கள் வேலை தேடி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான வீட்டு வாடகை, உங்களோட சாப்பாட்டு செலவுக்கான தொகையை நீங்கள் அட்லீஸ்ட் 6 கையில் கொண்டு வரணும். ஏன்னு சொன்னால் யூகேயில் இப்போ வேலை எடுக்கிறதுன்றது மிகவும் கஷ்டமான விடயமாக இருக்குது. குவாலிஃபைடான வேக்காக இருந்தால் என்ன, காமனான ஜென்ரலான வேக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் எந்த வேலைக்கு போனாலும் யூகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றது அங்கே அப்படினும், அதனால் அந்த வேலை தேடுறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 6 செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் அந்த 6 நீங்கள் உங்களுடைய செலவு சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பணத்தோடு தான் நீங்கள் பெற வேண்டியிருக்கும். இது முக்கியமான விடயம். அடுத்தது 5வதாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதை வந்து யூகேக்கு வந்த உடனே தெரிஞ்சு கொள்வதும் ஓகே, முதல் பிறைக்கு கூட தெரிஞ்சுட்டு வர்றது மிகவும் ஈஸியாக இருக்கும். என்னென்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே வசதிகள் இருக்குது, எங்கெங்கே போகிறதுக்கு என்னென்ன விடயங்களை, என்னென்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும், பஸ்ஸை யூஸ் பண்ணுறதா, அல்லது அண்டர் கிரவுண்ட் யூஸ் பண்ணுறதா, அல்லது ரயில் சர்வீஸை யூஸ் பண்ணுறதா என்ற விடயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கலாம். நல்லது, வந்தன கூட இதை மிக விரைவாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இதுக்கான செலவுகள் எவ்வளவு, டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகள் எவ்வளவு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது சுகமா அல்லது சொந்த காசு சொந்தமாக கார் வச்சுக்கிறது சுகமா, அந்த விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு வாரதும் மிக உதவியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஆறாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, யூகேக்குள்ளே வர்றதுக்கு முதல் நாங்கள் கேட்டுக்கொண்ட வேண்டிய விஷயம் அல்லது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களில் ஆறாவதாக வந்து லாங்குவேஜ் மற்றது கல்ச்சர். யூகேக்கு வாராங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து தெரிஞ்சு கொண்டு வர்றது நல்லது. பொதுவாகவே எல்லா விசாக்களுக்கும் இங்கிலீஷ் ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, அது கொடுத்து தான் எல்லாருமே பெரும்பாலும் யூகேக்குள்ளே வர்றாங்கள் வருவீங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை அதை விட கொஞ்சம் மேலதிகமாக உங்களால் முடியும்னு சொன்னால், தெரிஞ்சு கதைச்சு பழகி நல்ல ஒரு இன்ஃப்ளூவெண்ட்டாக கழிக்கக்கூடிய மாதிரி வந்தாலே மிக சிறப்பாக இருக்கும். மற்றது வந்து கல்ச்சர், இங்கே இந்த நாட்டினுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும், ஆக்களோட எப்படி கதைக்கிறது பேசுகிறது பழகிறது, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, இங்கே இந்த நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுக்கு நாங்கள் எப்படி என்ன மாதிரியாக செயற்படணும் போன்ற இங்கேத்த கல்ச்சரை வந்து தெரிஞ்சு கொண்டு வர்றது மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு விடயத்தை தான் நான் தெரிவு செய்திருக்கிறேன். யூகேக்கு நீங்கள் வர்றதுக்கு முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இல்லை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆறு விடயங்களாக இதை பார்க்கலாம். இவ்வளோதான் இந்த காணொலியில். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்கோ. மிக்க நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.